ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை ஸ்பெஷலில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். கை கால் முகம் கழுவாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அகோர பசியுடன் வேகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுன்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. உமிழ்நீர் சுரக்க நல்லா மென்று நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அழுகிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. காய்ச்சலின் போது கடும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதாவது ஹார்டான பொருளை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து எழுதில் ஜீரணமாகாது. அதனால் காய்ச்சல் அடிக்கும்போது ஹார்டான பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது. இருட்டில் உணவை சாப்பிடக்கூடாது. வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, கரண்ட்டு போயிட்டால் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இருட்டில் நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதாவது ஒரு பூச்சி விழுந்துட்டாலும் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் பெரியவங்க இருட்டில் உணவை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருட்டில் உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ற சாப்பாடை அளவுக்கு அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாப்பிடும்போது நம்ம கவனத்தை நம்ம சாப்பிட்றதில் மட்டும்தான் வைக்கணுமே தவிர, எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நல்லா ருசித்து சாப்பிட வேணும். சாப்பாடை வீணாக்காமல் சாப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.